உயிரோடு இருக்கும்போதே சமாதியை பழகி விடுங்கள். நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் பண்ணக்கூடிய தவத்தில் எனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்களா? ஸோ தவம் பண்ணி பவரை பெறுறது மேட்ரு இல்லை, அந்த பவரை பெற்றதுக்கப்புறம் அந்த பவரை எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்றது தான் மேட்ரு. என் மூச்சு அது இஷ்டத்துக்கு போச்சுன்னா சாவுங்க, இறப்பு. என் மூச்சு எப்போ போகணும் நான் முடிவெடுத்து மூச்சு போச்சுன்னா அது பேர் ஜீவசமாதி, அவ்வளோதான் மேட்ரு. குருஜி, நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. அவ்வளோ பூரிப்பாக இருக்குன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது குருஜி. மனசார நன்றி, இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் ஆணி அடித்த மாதிரி இருக்குது. சத்தியம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பெரிய நம்பிக்கை வருது. உங்களை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தவம்னா என்ன அர்த்தம்? வாண்டடாக போய் கரண்ட் கம்பியில் கை வைக்கிற மாதிரி. கரண்ட் கம்பி அப்படின்றது நல்லவன் தொட்டால் அடிக்காது, கெட்டவன் தொட்டால் மட்டும்தான் ஷாக் அடிக்குமா? அப்படியா? யார் தொட்டாலும் தூக்கி வீசும், அதுக்கு பேர் தான் கரண்ட் கம்பி. நல்லவன் தெரியாது, கெட்டவன் தெரியாது, குழந்தை தெரியாது, இதெல்லாம் தெரியாது. அதுக்கு பெண்கள் தெரியுமா, ஆண்கள் எதுவுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், நான் பவர்ஃபுல்லாக இருப்பேன், என்னை யாராவது வந்து தொட்டால் நான் தூக்கி வீசுவேன், எனது வேலையை நான் செய்வேன். அதுக்கு பேர் தவம். நரகாசுரனும் தான் தவம் பண்ணான், பண்ணானா இல்லையா? பத்மாசுரனும் தான் தவம் பண்ணான், பண்ணானா இல்லையா? இன்னும் தவம் செய்து சக்தி பெற்ற ஆற்றல் மிக்க நிறைய அசுரர்கள் வந்து இருந்தாங்க. எல்லாரும் தவம் பண்ணி தான் ஆற்றலை வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஏன் அவங்களால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல? கருணை இல்லை அந்த அசுரர்களுக்கு, என்ன இல்லை? ஸோ தவம் பண்ணி பவரை பெறுறது மேட்ரு இல்லை, அந்த பவரை பெற்றதுக்கு அப்புறம் அந்த பவரை எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதான் மேட்ரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லவன் தவம் பண்ணாலும் பவர் கிடைக்கும், கெட்டவன் தவம் பண்ணாலும் பவர் கிடைக்கும். ஆனால் நல்லவன் தவம் பண்ணாதான் முக்திக்கு போக முடியும், கெட்டவன் தவம் பண்ணால் முக்திக்கு போக முடியாது. இந்த உலகத்தில் உழைப்புன்னு நீங்கள் என்ன உழைச்சிங்கனாலும் அந்த உழைப்பிற்குண்டான பலன், அந்த உழைப்பிற்குண்டான ஊதியம் என்பது இறைவன் நிச்சயமாக கொடுப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தவம் செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கின்ற ஆற்றல் நல்லவனுக்கும் கிடைக்கும், கெட்டவனுக்கும் கிடைக்கும். யார் தவம் பண்ணாலும் கிடைக்கும். அதனால தான் இந்த பயிற்சியை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க? பயிற்சியை பண்ணி இவன் பவர்ஃபுல்லாக ஆளாக மாறிட்டானா இதை மிஸ்யூஸ் பண்ணி பல பேரோட வாழ்க்கையை அழிச்சிருவானேன்னு சொல்லி ஒரு ஒரு நியூக்ளியர் பாமாவே மாறிடுவானே, இவன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தி பெற்ற மனிதன் மாறிடுவானேன்னு சொல்லி தவறான நபர்களுக்கு இந்த உபதேசத்தை உபதேசம் செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ தைரியமாக அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் நல்லவங்க, எத்தனை பேர் கெட்டவங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் தைரியமாக ஏன் நான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். நம்பிக்கையோட கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் யாரும் இந்த பயிற்சியை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு, 200% தெரியும். நீங்கள் யாரும் இந்த பயிற்சியை பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில் போட்டு போவீங்க. அந்த மாபெரும் நம்பிக்கையில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் பண்ணக்கூடிய தவத்தில் எனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்களா? நீங்கள் தவம் பண்ணி என் குடும்பம் ஏதாவது நல்லா இருக்க போதா? நீங்கள் தவம் பண்ணால் என் பேங்க் பேலன்ஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா வந்து டெபாசிட் ஆக போதா? அவரவர் உழைத்தால் அவரவருக்கு பலன். நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வரும். உங்களுக்கு எனர்ஜி வந்ததுன்னா உங்கள் கர்ம வினை அழிய போகுது. உங்கள் கர்ம வினை அழிஞ்சதுன்னா நீங்கள் முக்திக்கு போக போகிறீங்க. நீங்கள் முக்திக்கு போனீங்கன்னா நீங்கள் பரலோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அவ்வளோதானே? இதில் எனக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்கும். உங்களுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுத்து தூய் போட்டு வேணா மிதிப்பாங்க. நீ ஏன்டா உனக்கு சொல்லிக் கொடுத்தா நீ ஊருக்கே சொல்லி தெரியா நீ அப்படின்னு. நமக்கு தான் அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அதுக்குண்டான நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், அது ஒரு மேட்ரு. கெட்டது நடக்காது. எப்படி எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு நான் பயிற்சி சொல்லிக் கொடுத்தா அதுக்கு பேர் கருணையா முட்டாள்தனமா? அப்போ எப்படி இறைவன் தண்டிப்பார்? அந்த நோக்கத்தில் வந்து எல்லாமே அடிபட்டு போயிரு. என்னுடைய நோக்கம்
சரியாக இருந்தது. நான் சொல்லி தருவதில் சரியாக இருக்கிறேன். பொருள் கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. இதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அடி உங்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் கிடையாது. கிளியர்? அசால்ட்டாக ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சொல்லித்தரன்றதுனால இதை வேல்யூ பண்ணாமல் விட்டுறாதீங்க. வேல்யூ பண்ணாமல் விட்டிங்கன்னா பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் பாட்டு துண்டை தூக்கி உதறிட்டு போயிட்டே இருப்பேன் டாட்டா காமிச்சிட்டேன். நீங்கள் தான் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட பயிற்சியை சரியாக செய்து நல்ல நிலையை அடைய வேண்டும். மூச்சு வெளிமூச்சானது உள்மூச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும். திரும்புமா திரும்பாதா? கண்டிப்பாக திரும்பும். ஏன்னா நீங்கள் பண்ணுற பயிற்சி அதுக்கு தான் பண்ணுறீங்க, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சமாதி பழக்கம், நம்ம பண்ணக்கூடிய பயிற்சியோட பழக்கத்துக்கு பேர் என்ன? சமாதி பழக்கம். சமாதி பழக்கம்னா என்ன? சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. ஆதியுடன் சமமாக கூடிய அந்த பழக்கத்தை உயிரோடு இருக்கும் போதே பழக போகிறீங்க. ஏன் இதை நான் செத்து போகும்போது நான் செத்து போய்க்கிறேன்னு, செத்து போகும்போது செத்து போனீங்கன்னா செத்து போகிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, வலிக்கும் ரொம்ப. அதனால செத்து போகும்போது சாகிறத விட உயிரோடு இருக்கும்போதே செத்து செத்து பழகிட்டீங்கன்னா சாகும்போது சுகமாக இருக்கும். அப்போ சாகிறதுக்கு தான் பயிற்சி பண்ணுறோம். சாகிறதுக்கு பயிற்சி பண்ணல, மனிதன் செத்தால் தான் இறப்பு. தீட்சை வாங்கிய யோகி தனது உயிரை எப்போது நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் அந்த நேரத்தில் அவனோட மூச்சை நிறுத்த முடியும். இதுக்கு பேர் சமாதி. புரிஞ்சுதா? இன்னும் குழப்புதா? என் மூச்சு அது இஷ்டத்துக்கு போச்சுன்னா சாவுங்க, இறப்பு. என் மூச்சு எப்போ போகணும் நான் முடிவெடுத்து மூச்சு போச்சுன்னா அதுக்கு பேர் ஜீவசமாதி. அவ்வளோதான் மேட்ரு. நான் குறிக்கல அந்த டேட்டு, இந்த டைமு, இந்த திதி, இந்த நட்சத்திரத்தில் என் உயிர் பிரியணும். எப்படி பூசத்தில் வந்து வள்ளலார் பிரிஞ்சார், திருவாதிரையில் குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் பிரிஞ்சார், பைரவ சித்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரிஞ்சார். இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. பிரபஞ்சமே சொல்லி கொடுக்கும், நீ இந்த டைமில் தான் என்கிட்ட வரணும், இந்த டைமில் வந்தால் தான் உன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்துக்கு நீ வந்து சேர முடியும். இப்போ ஒரு சில கணக்குகள்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு எப்போங்க தெரியும்னு கேட்காதீங்க. நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண தானாக புரிய வரும். செத்து செத்து பழக வேண்டும், செத்து செத்து பழகணும். ஏன் செத்து செத்து பழகணும்னா, இரண்டு மூக்கு வழியாக போகின்ற மூச்சு உள்முகமாக திரும்பி உள் சுவாசமானது ஓட ஆரம்பிக்கும் போது மனிதனால் செய்ய முடியாத, உணர முடியாத பல அதிசயங்களை, பல விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். நினைச்சு பார்க்க முடியாத மேஜிக்லாம் பண்ணுவீங்க, மிராக்கிள்லாம் பண்ணுவீங்க. என் சத்துக்கு நானே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன், நீங்களாம் பண்ண மாட்டீங்களா? பெரிய அறிவாளிகள், அறிவு பெற்ற திறமைசாலிகள் இத்தனை பேர் இருக்கீங்க. என்னோட கடவுள் பக்தியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இருக்கலாம், என்னோட சரணாகதியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இருக்கலாம், என்னோட கருணையில் உயர் இருக்கலாம். இல்லை எப்படி சொல்ல முடியும், நான் தான் உயர்ந்தவன் சொல்ல முடியுமா? அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. இருக்கலாம், டப்புன்னு பயிற்சி பண்ணுறீங்க, சீக்கிரம் உங்களுக்கு ஃபயர் ஆகுது, சீக்கிரம் வந்து ஓப்பன் ஆகுது, சீக்கிரம் பத்தாம் மாசம் திறக்குன்னா எனக்கு முன்னாடி இறைவனை போய் பார்த்தாலும் பார்த்துடலாம். நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாதா? அதனால்தான் சொல்கின்றேன், அவரவருக்கு விதிக்கப்பட்ட கர்மா எப்படி இருக்குன்றது நிச்சயமாக தெரியாது. நம்ம வேலை என்ன? பயிற்சி பண்ணணும். ஏன் பயிற்சி பண்ணணும்? வெளிமூச்சை உள்மூச்சாக திருப்புறோம். வெளிமூச்சை உள்மூச்சாக திருப்பும்போது என்னாகும்? சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செத்தெல்லாம் போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் உயிர் போகாது. ஒரு 25 சிங்கம், 25 புலியோட சக்தியை உங்களால் உணர முடியும். உங்கள் பிரீத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா 25 சிங்கம் என்ன எனர்ஜியில் இருக்கும், 25 புலி என்ன எனர்ஜியில் இருக்கும். 25 சிங்கம், 25 புலினா எத்தனை? மொத்தம் 50. 50 சிங்கம் புலியோட எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? உங்கள் நடையே வேறு மாதிரி இருக்கும், உங்களோட உணர்தலே வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ஆற்றலே வேறு மாதிரி மாறிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான சக்தி அந்த மூச்சுக்கு உண்டு. அதை நெறிப்படுத்தி சரிப்படுத்தினால் ஒழிய உங்களுக்கு வந்து அந்த மூச்சு வந்து கண்ட்ரோல் நிலைக்கு வராது, அந்த ஆற்றல் நிலைக்கு நீங்கள் போக முடியாது. அதனால் தான் சொல்கின்றேன், உயிரோடு இருக்கும்போதே சமாதியை பழகிவிடுங்கள். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.